கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப். ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். Dazzler All Day Lip Color Stunning Shades at 200 rupees. Dazzler Boundless Expressions 100 rupees discount. ஏர்போர்ட்ல இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். பண்ணுக்காக பேசுனே, ஏதோ காமெடியா பேசுனே, அவங்களை பத்தி தர குறைவா நான் பேசல அப்படின்லாம் அவர் சொன்னா கூட அதை எடுத்து அவரே போட்டு பார்த்தாருன்னா அது என்ன, எது சரி எது தவறுங்கிறது தெரியும். அவர் அந்த மாதிரி பேசுறதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஆடியன்ஸ் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா, மன்சூர் அலிகான் என் தலைவன் தக் லைஃப்ரா, தக் லைஃப் மாதிரி பண்ணுறா லோகேஷ் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். என் மன்சூர் அலிகான் வந்து ஒரு சபையில் இப்படி நடந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உனக்கு என்னடா வேணான்றான். அமீர் அவர்களுக்கும் கே ஞானவேல் ராஜா அண்ட் சிவகுமார் அவர்கள் ஃபேமிலிக்கும் என்ன தான் பிரச்சனை? அமீர் வந்து படப்பிடிப்பில் பயங்கர டார்ச்சர் கொடுப்பாரு. அவர்கிட்ட நடிக்கிற ஹீரோக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சி தான் வீட்டுக்கு வரணும். அவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாரு, அவ்வளோ அசிங்கமாக திட்டுவார். அதெல்லாம் உண்மை, நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தளபதி 68, விடாமுயற்சி, இந்த ரெண்டு படங்களை பற்றியுமே சமீப காலமாக யாரும் பேசவே இல்லை. ஷூட் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரில. இந்த ரெண்டு படத்தோட அந்த இப்போ ஸ்டேஜ் என்ன இருக்குது? விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு, அஜர்பைஜானில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர் முதல்ல என்ன நினச்சாங்கன்னா, வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார், சமீபமாக அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் அவர்களோட அந்த ஆபாசமான பேச்சு, அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? நிச்சயமாக அது வந்து அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, தவிர்த்துருக்கணும். ஆனால் மன்சூர் அலிகான் போன்றவர்களுக்கு தொடர்ந்து நம்ம அவரை பார்த்துட்டே இருக்கோம். எந்த சபை நாகரிகமும் இருந்ததா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுவார், அது ரொம்ப தப்பு. மனசில் தோன்றதெல்லாம் எல்லோரும் பேசிட முடியுமான்னா, நமக்கும் 1000 கருத்துக்கள் இருக்கும், எல்லாத்தையும் பொதுவெளியில் வச்சிட முடியாது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய கருத்துக்களை இன்றைக்கி இவ்வளோ மைக்குகள் இருக்குது, நம்ம உட்காந்து பேசுகிறோம், அப்போ கவனமாக பேசணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து, இங்கே நடிகைகளை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் வந்து அவர்களை நாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் பார்க்குறோம்னா, நான் இல்லை, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் சொல்கிறேன், அப்படி தான் பார்க்குறாங்க. அது வந்து நிச்சயமாக மாற்றப்படணும். காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இங்கே நடிக்க வருகிற பெரும்பாலான நடிகைகளுக்கு எப்படியாவது புகழடையணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அதை ஒரு பேஷனாக நினச்சி வராங்க, நிறையா படிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் நடிக்கும்போது நாம் நடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து வருவோம் அப்படின்னு வர்றவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்து ஒரு சயின்டிஸ்ட்டே இங்கே நடிக்க வந்தாங்க. யார்? சைவம்னு ஒரு படத்தில் வித்யான்னு ஒருத்தங்க, அவங்க வந்து சங்கர நேத்திரியாலயாவில் சயின்டிஸ்ட். அவங்க வந்து சில படங்களில் நடிச்சிருந்தாங்க, நல்ல நல்ல படங்களாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களே இந்த சினிமா எப்படி பார்த்ததுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. சில படங்களை வந்து அவங்களே வேண்டான்னு தவிர்த்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே காலகாலமாக தொடரப்பட்ட சில வழக்கங்கள் இதெல்லாம் இருக்குது. சினிமாவில் வந்து மேக்ஸிமம் ஒரு டார்க் ஃபேஸ் ஒன்று இருக்குது சினிமாவுக்கு, அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது தான் பல பேருடைய முயற்சியாகவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி சினிமாவே மாறி வேறு மாற்று சினிமாக்களை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். ரசனை மாறி போச்சு. முன்னெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஒரு ஹீரோன்னா இப்படி தான் என்ட்ரி ஆகணும், ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் இருப்பாங்க, அவங்க மார்க்கெட்டுக்கு நடந்து போவாங்க, ஒரு 4 ரவுடிகள் வருவான் தூக்கிட்டு போவான். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பார்த்து புளிச்சு போன விஷயம். இன்றைக்கி வேறு சினிமா வந்துருச்சு, புதுசு புதுசாக பார்க்குறோம். கூழாங்கல்னு ஒரு படத்தை பார்க்குறோம், என்னடா அப்படி பண்ணியிருக்காருன்னு கைத்தட்டுறோம். கிடான்னு ஒரு படம் வருது, குட் நைட்னு ஒரு படம் வருது, லவ் டுடேன்னு ஒரு படம் வருது, அப்படி போயிட்டுருக்கு சினிமா. இங்கே வந்து இன்னமும் 80s காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு சினிமாவை அவர் எதிர்பார்த்து பேசுகிறாரு. அதையெல்லாம் விட ஒரு நடிகையை இன்றைக்கி லைம்லைட்டில் முக்கியமான இடத்துல ஒருத்தரை வந்து அவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறதுங்கிறது வந்து நிஜமாகவே ரொம்ப, நான் வந்து ஃபண்ணுக்காக பேசுனேன், ஏதோ காமெடியாக பேசுனேன், அவங்கள பற்றி தரக்குறைவாக நான் பேசலை அப்படின்லாம் அவர் சொன்னால் கூட அதை எடுத்து அவரே போட்டு பார்த்தாருன்னா அது என்ன, எது சரி எது தவறுங்கிறது தெரியும். ஸோ அதனால் இப்போ மன்சூரணியான்ங்கிற பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக த்ரிஷா கட்டியிருக்காங்க. இதற்கப்புறம் அவர் பேசும்பொழுது கவனமாக பேசுவார். அவர் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இடம் கொடுத்தது இந்த ஆடியன்ஸ் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா, மன்சூர் அலிகான் என் தலைவன் தக் லைஃப்டா, தக் லைஃப் மாதிரி பண்ணுறாரா லோகேஷ் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். இன்டர்வியூ எடுத்துகிட்டு போது அவர் வேற ஒன்று பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அவரை ரசிக்கிறதுனால அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு? நிச்சயமாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு 2K கிட்ஸ் கூட்டம் இருக்குல்ல, இது வந்து எதெல்லாம் தவறுன்னு நாம் சொல்கிறோமோ, எதையெல்லாம் அசிங்கம்னு நாம் நினைக்கிறோமோ, அதையெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. இந்த ரசனை வந்து நமக்கு புரியவே மாட்டேங்குது.
அதனால தான் இவங்கெல்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் மன்சூர் அலிகான் வந்து ஒரு சபையில் இப்படி நடந்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உனக்கு என்னடா வேணான்றான் நம்மளை. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு இவங்களுடைய ரசனை. ஸோ இதில் வந்து மன்சூர் அலிகான் மாதிரி இன்னும் 10 பேர் முளைப்பாங்க. இப்போ குல் சுரேஷ் மாதிரி ஒரு நபர் வந்து அவர் கேவலமாக பேசுகிறாரு, அசிங்க அசிங்கமாக பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு. அந்த வீடியோ வந்து சர்வசாதாரணமாக வந்து ஒரு 500K 1000K பார்த்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பேசுகிறத நம்ம எடுத்தோம்னா வியூஸ் போகுது அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. இங்கே யாருமே வந்து சார் ஏன் இப்படி அநாகரிகமாக பேசுகிறீங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு யாராவது நம்ம சொல்கிறோமா? இப்போ நம்ம இந்த ஊடகத்தில் இருக்கிற பல பேர் அந்த இடத்துல மைக்கை தூக்கிட்டு போய் நிற்கிறோம், அதை எடுக்கிறோம், அதை வந்து போடுறோம், அதனால் வியூஸ் வருதுங்கிற ஒரே நோக்கம் இருக்கே தவிர அதை தாண்டி இது அநாகரிகம் அருவறுப்புங்கிற விஷயத்தை சம்மந்தப்பட்டவருக்கு உணர்த்திருக்கோமா? முன்னெல்லாம் அப்படி கிடையாது. முன்னெல்லாம் ஒரு தவறு நடந்ததுன்னா இம்மீடியட்டாக அங்கே ரியாக்ட் பண்ணுவாங்க பத்திரிகையாளர்களே, சார் நீ இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் சமீபத்தில் ரோபோ சங்கர் வந்து ஹன்சிகாவை ஒரு மேடையில் அப்படி பேசுகிறாரு. நல்ல வேளையாக அங்கே இருந்த பல பத்திரிகையாளர்கள் எந்திரிச்சு இணைய அப்படி அருவறுப்பாக பேசிகிட்டு இருக்க, நீ நிறுத்து முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி திட்டினோடனே அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது நாம் பேசுகிறது தப்புன்ட்டு. அப்போ மேடைக்கு மேடை, ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் மீட்டு, இந்த மாதிரி ஒரு 10 பேர் அந்த இடத்துல தட்டினாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி வழக்கங்கள் ஒழியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா வியூஸ், இதை நம்ம தூக்கி போட்டோம்னா ஒரு வியூஸ் வருது, போட்டோம் என்ன வேணாலும் பேசட்டோம்னு நினைக்கிறாங்க, அதுதான் தப்பு. இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குமா? இதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் அவருக்கு கம்மியாகும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா நான் வந்து ஏதோ இது போகிறப்போக்கில் கடந்து போயிடும்னு தான் நான் நினச்சேன், அப்படி கிடையாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ ஒரு கார்த்தி சுப்புராஜ் மாதிரியோ இன்னும் பல இயக்குனர்கள் இங்கே வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இன்னும் அதிகமாகி பல ஹீரோக்கள் இதில் இறங்கி பேசணும். ஏன்னா இப்போ ஒரு ஹீரோ நினச்சாதான் மன்சூர் அலிகானுக்கு வாய்ப்பு. இயக்குனரையும் தாண்டி ஹீரோ கையில் அது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஹீரோக்கள் கையில் சினிமா இருக்குது. இப்போ அவர் வந்து இப்போ மன்சூர் அலிகானை வந்து விஜய்க்கே பிடிக்குதுன்னு வைங்களேன். இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு பிடிக்கல, வேண்டான்னு நினைக்கிறார். ஆனால் விஜய் கூப்பிட்டு அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி ஒரு சினிமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதன் உள்ளே இருக்கிற அந்த அசிங்கத்தையும் அவலத்தையும் ஹீரோக்கள் புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரணும். வந்து இப்போ தனுஷ் குரல் கொடுக்கணும், இன்னும் பல ஹீரோக்கள் இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் த்ரிஷாவோடு சேர்ந்து நடித்தார்களோ குறைந்தபட்சம் அவர்களாவது குரல் கொடுக்கணும், இது தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இப்போ இந்த ரோபோசங்கர் மாதிரி ஒருத்தர் அமைதியானார், அதுக்கப்புறம் அவர் பேசும்போது கவனமாக பேச ஆரம்பித்தார். இப்போ நாளைக்கு மன்சூர் அலிகான் கவனமாக பேசுவார். இன்றைக்கி வந்து அது வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இது வந்து எனக்கு பின்னால் பெரிய சதி நடக்குது, நான் அரசியலில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடுவேன் நினச்சி இப்படிலாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு மண்ணம் கட்டி கிடையாது. இவர் பெரிய இடத்துக்கு வர்றதுன்னா என்றைக்கே வந்திருக்கலாம். இவரை வந்து இப்படி தான் போய் கார்னர் பண்ணி காலி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இவர் எங்கேனாலும் அவராக காலி ஆயிடுவார். ஏன்னா அவருடைய ஓட்டு கேட்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, அவர் அங்கே போய் நடந்துகிற விதம்னு ஒன்று இருக்குது, அதனால் அவருக்கு யார் ஓட்டு போடுவாங்கங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து அவரை திட்டமிட்டு ஒழிக்கணுங்கிற அவசியம்லாம் யாரும் தேவையே கிடையாது, அவர் அவராகவே அந்த வேலையை செஞ்சுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது டைவெர்ட் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இதன் உள்ளே இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு, இல்லைம்மா நான் ஏதோ ஒரு நோக்கத்தில் சொன்னேன், நான் இந்த பொருள் போடும்படியாக சொல்லலை, ஆனால் நான் பேசுகிற வார்த்தை கன்வே தப்பாக கன்வே ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்காத, சரி ரைட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை கடந்து போகணும்ல. சொல்கிற மறுப்பு எல்லாமே மேலும் அதில் வந்து பெட்ரோலை ஊற்றுற மாதிரியே இருக்குது. ஸோ அதான் அதில் பிரச்சனை. ஃப்யூச்சரில் பார்ப்போம் மன்னிப்பு கேட்பாரா என்னன்னு. இப்போ அடுத்தது நம்ம அமீர் அவர்களுக்கும் கே ஞானவேல் ராஜா அண்ட் சிவகுமார் அவர்கள் ஃபேமிலிக்கும் என்ன தான் பிரச்சனை? ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமீர் அவர்கள் இவங்கள தாக்கி பேசினாங்க, இப்போ கே ஞானவேல் ராஜா அவர்களை தாக்கி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன பிரச்சனை இது? இல்லை உண்மை என்னங்கிறது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்தா தான் தெரியும். ஏன்னா இவர் தனியாக இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதில் அமீர் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த படத்தை தயாரித்தேன், அதுக்கப்புறம் நடுவில் வந்தவங்க தான் ஸ்டுடியோ கிரீன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஸ்டுடியோ கிரீனில் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் இந்த படத்தை தயாரித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அமீர் வந்து இதில் கொஞ்சம் பணம் போட்டதெல்லாம் உண்மைன்னு ஒரு ஒத்துக்கிறாரா என்னன்னு தெரியல, நான் தான் இந்த படத்தை தயாரித்தேன்னு அவர் சொல்கிறாரு. ஆக மொத்தம் இதிலேயே ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. இது என்ன உண்மைங்கிறத அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுனா தான் தெரியும். இப்போ நல்ல வேலையாக இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு 18 வருஷமாக அந்த கேஸு போயிட்டுருக்கு, தீர்ப்பு வர்ற காலம். ஏன்னா ஒரு ஒரு கேஸுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு காலகட்டம் இருக்குது, அதை தாண்டி இது போய் எங்கேயோ போயிடுச்சு, 18 வருஷம் போயிடுச்சு. இன்னும் அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
ஆனால் இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஞானவேல் ராஜா வந்து அமீர் மீது வைக்கிற சில குற்றச்சாட்டுகளை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அமீர் வந்து படப்பிடிப்பில் பயங்கர டார்ச்சர் கொடுப்பார், அவர்கிட்ட நடிக்கிற ஹீரோக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சி தான் வீட்டுக்கு வரணும், அவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாரு, அவ்வளோ அசிங்கமாக திட்டுவார், அதெல்லாம் உண்மை, நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு பன்னி கணக்கு எழுதினார், அதாவது படத்தில் வந்து பன்னிகளை பயன்படுத்தினாங்க, அந்த பன்னிகள் படத்தில் ஸ்க்ரீனில் வந்தது 50, ஸ்க்ரீனுக்கு அப்பால் நாங்கள் காட்டாமல் விட்டது ஒரு 200 பன்னி, ஆக மொத்தம் 250 பன்னிக்கு பணம் கொடுத்தோன்னு ஒரு கணக்கு எழுதியிருக்கிறாருன்னு ஞானவேல் ராஜா சொல்கிறாருல்ல, அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அமீர் வந்து அப்படிப்பட்ட நபராக நமக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சில்லறத்தனமாக இந்த மாதிரி ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் நின்னாங்கன்னு கணக்கு காமிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்படி இந்த சினிமாவில் அவர் சம்பாதிக்கணும்னா நிறையா சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். இன்னொன்று வந்து இன்னொரு கருத்துன்னு சொல்கிறாங்க, வாடிவாசல் படத்தில் வந்து அமீர் நடிக்க போகிறாரு, சூர்யாவை கூல் பண்ணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாரு. சூர்யாவை கூல் பண்ணணும்னா இதை பேசாமல் இருக்கிறது தானே சரியாக இருக்கும், பேசுகிறது எப்படி சூர்யாவை கூல் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இல்லையா, அதுவே முரண்பாடாக இருக்குது. இன்னொன்று, அமீர் நடிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இன்றைக்கி தமிழில் இருக்கிற டாப் இயக்குனர்கள் அத்தனை பேரோடையும் அவர் நடிக்கலாம், ஆனால் அவர் ஒரு நாளும் யார் வீட்லேயும் போய் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு நின்னதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து வாடிவாசலில் நடித்து தான் அவருடைய பெருமையை நிலைநாட்டணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அமீர் மேலே வைக்கிறார், அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஆனால் 6 மாதத்தில் முடிய வேண்டிய படப்பிடிப்பை 2.5 வருஷம் எழுத்தாருனார் பாருங்க, அதில் நியாயம் இருக்கு, நிச்சயமாக அமீர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த காட்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும், துல்லியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள்லாம் அவர் பண்ணுவார், அதற்காக அதை இழுத்துகிட்டே போவோம். அப்புறம் படப்பிடிப்பில் இவங்க நடந்து கொள்கிற முறை, ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் மனிதன் தானே, இப்போ அந்த படத்தில் நடிக்கிற ஒரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், எல்லாரும் மனிதர்கள் தானே, அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறது, அசிங்க சிங்கமாக திட்டுறது, இது எல்லாமே அமீர் செய்வார், அதிலெல்லாம் எனக்கு வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒருவர் மீது பழி சொல்லும்போது ஓரளவுக்கு நியாயமாக சொல்லணும்ல, அதை தாண்டி ஞானவேல் ராஜா பேசுகிறாரோன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் எப்படி வாடிவாசலில் இதுக்கு பிறகு இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர்? நிச்சயமாக அமீரே அது வேண்டான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு, இதற்கப்புறம் சூர்யா முகத்தில் போய் நாம் முழிக்கணுமா, அது தேவையா அப்படின்னு கூட அமீர் நினைக்கலாம். பட் அமீர் அந்த படத்தில் இல்லாமல் போனால் அது படத்துக்கு தான் நஷ்டம். நீங்கள் கவனித்தா தெரியும், வடசென்னை படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், நீங்கள் இன்னொருத்தர் அதில் நினச்சே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நடிச்சிருப்பார் அமீர். வாடிவாசல்லையும் அமீர் இருக்காருங்கிறது ஒரு கூடுதல் பலமாக தான் நான் பார்த்தேன், பட் அவர் இல்லாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது துருவ நட்சத்திரம் சார், அப்போது வரும் இப்போ வரும்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த நவம்பர் 24 சொன்னாங்க, வருமா வராதா அந்த படம்? இல்லை, அந்த படத்தின் மீதான பிரச்சனைகள் நிறையா இருக்குது, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, ஃபெடரேஷனில் பேசுகிறாங்க, நிறையா அந்த கடன் அது எல்லாமே இருக்கு இல்லையா, இப்போ அதில் வட்டிக்கு மேலே வட்டின்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் குறைக்கிறது இப்படி இப்படி பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்குது. ஆனாலும் ஒரு பிரைட்டான மூமெண்ட்டு அந்த பக்கம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ரிலீஸ் வந்து தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளவு நாள் போராட்டம், ஒரு உயிரை கொடுத்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் கௌதம் மேனன், நடந்தால் சந்தோஷம்தான், நடக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி தள்ளி தள்ளி போனால் இன்னொரு படம் தான் அயலன், அது பொங்கலுக்காவது வந்துருமா இல்லை அதுலேருந்து அதுக்கும் மறுபடியும் இருக்கா? இல்லை, அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நல்ல வேலையாக என்ன பண்ணாங்கன்னா, அதனுடைய விஎஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்தவங்க ஒரு மிகப்பெரிய பில் பாக்கி அவங்களுக்கு தர வேண்டியிருந்தது, அவங்களே வந்து அந்த படத்தில் ஒரு பார்ட்னராக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்கள் அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்க முடியாது, அப்போ நீங்கள் வந்து பார்ட்னராக இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆகும்போது அதனுடைய உங்களுடைய பணத்தையும் எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு என்ன லாபமோ அதை நீங்கள் எடுத்துங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க. அதனால் ஒரு பெரும் தொகையை அதில் சமாளிச்சிட்டாங்க. அதை தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஒரு முழு உத்தரவாதம் இல்லை பொங்கலுக்கு அது வந்துடும்ங்கிறதுல. ஓகே, லால் சலம் டீசர் பார்க்கும்போது அதில் வந்து நிறைய சீன் வந்து ரஜினி அவர்கள் வந்துட்டு இருக்காரு, அவ்வளோ சீன் வந்து படத்தில் அவர் இருப்பாரா? அந்த படம் வந்து ரஜினி அவர்களுடைய படம் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அது எப்படி போய் முடியும் ரிலீஸ் டைமில்? அது நிச்சயமாக அது ஆபத்து தான். என்ன அது ரஜினி படமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண நாளைக்கு இதை ரஜினி படம்னு நினச்சி வர்ற கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே வந்து ரஜினியை ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் முழுக்க வேறு ஆட்களை தான் நம்ம பார்ப்போம்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்படியே நெகட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உள்ளே வரும்போதே நீங்கள் டியூன் பண்ணி வர வைக்கணும், இதில் வந்து ரஜினி கொஞ்ச நேரம் தான் வருவார், அந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் உங்கள் மனசை விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு
நீங்கள் டியூன் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. எப்போவுமே அந்த ஆபத்து இருக்குது. பெருசாக எதிர்பார்த்து உள்ளே வந்து அது இல்லைன்னு வைங்களேன், அந்த படம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பிடிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். ஏன்னா ரிலீஸ் நெருங்க நெருங்க அதையாவது இவங்க பண்ணணும். இப்போ தளபதி 68, விடாமுயற்சி, இந்த ரெண்டு படங்களை பற்றியுமே சமீபகாலமாக யாரும் பேசவே இல்லை. ஷூட் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. இந்த ரெண்டு படத்தோட அந்த இப்போ ஸ்டேஜ் என்ன இருக்குது? விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு, அஜர்பைஜானில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அவர் முதல்ல என்ன நினச்சாங்கன்னா சென்னையில் ஒரு 10 நாள் ஷூட்டிங் வைக்கலாம், மொத்தத்தையும் அங்கே முடிச்சுட்டு ஒரு 10 டேஸ் சென்னையில் வச்சுக்கலாங்கிற மாதிரி முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஜித் என்ன சொல்லியிருக்கிறாரா, இல்லை அந்த 10 டேஸையும் எதுக்கு அங்கே போய் பண்ணணும், அதையும் இங்கேயே எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ டோட்டலாக படத்தை முடிச்சுட்டு இங்கே வர்ற பிளானில் அவங்க இருக்காங்க. தளபதி 68 அது வந்து படு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து பேங்காக்லேருந்து வந்தார் விஜய், வந்து 2 நாள் கூட ஆகலை, 2-3 நாள் கூட ஆகலை. ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோம், இமீடியட்டாக ஷூட்டிங் வைங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோகுலம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்தது, நடக்குது, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போயிட்டுருக்கு. அதில் வில்லன்னா வந்து மோகன் அவர்களை தான் நடிக்க வைக்கிற மாதிரி பிளானில் எதுவும் இருக்காங்களா? ஆமாம், இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் சில பெரிய நடிகர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது படத்தில். பிரபுதேவா இருக்கார், இன்னும் நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்காத நடிகர்கள்லாம் உள்ளே இருக்காங்க. பிரசாந்தெல்லாம் இதற்கப்புறமும் சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இதற்கப்புறமும்? ஆமாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன். நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. கடை திறக்கிறது இவ்வளோ ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க, இருக்கிற பிசினஸை டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். Dazzler all day lip color, stunning shades at 200 rupees. Dazzler boundless expressions. 100 rupees discount. Airport-ல இருந்து அனைத்து பிக்கப்புகளுக்கும் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப். We'll be right back.